வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரான் மீது இஸ்ரேல் நேரடியாக தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ள நிலையில் ஈரான் இஸ்ரேலுடன் போருக்கு தயாராகிறது, ஆனால் அது அமெரிக்காவால் தடுக்கப்படும் என்ற நம்பிக்கையில். இஸ்ரேலிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட பதிலடி தாக்குதல் சனிக்கிழமை அதிகாலை தொடங்கியது. இஸ்ரேலிய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கலாம் என்ற சாத்தியத்தை இன்றைய அதிகாலை தாக்குதல் ஏற்படுத்தியுள்ளது. லெபனான் மற்றும் காசாவில் அதன் ஆதரவு இயக்கங்களின் அழிவை கண்டு ஈரானிய தலைமை அதன் ஆயுதப்படைகளுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக போருக்கு தயாராக இருக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் போரை தவிர்க்க முயற்சிக்கும்படி தமது ராஜதந்திரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. 4 ஈரானிய அதிகாரிகள் கொடுத்த தொலைபேசி பேட்டிகளில் கூறிய தகவலின்படி, சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு பல இராணுவ திட்டங்களை வகுக்குமாறு இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். ஈரானிய பதிலடியின் அளவு இஸ்ரேலின் தாக்குதலின் தீவிரத்தை பொறுத்தது மட்டுமல்ல, புவிசார் அரசியலை பொறுத்தும் அமையும் என்று அவர்கள் கூறினார்கள். இஸ்ரேல் சனிக்கிழமை அதிகாலை ஈரான் மீது அதன் நேரடி தாக்குதலை தொடங்கியது. ஆனால் ஈரான் மீதான தாக்குதல் அத்துடன் முடிந்துவிடும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இஸ்ரேல் ஈரான் மீது மேலதிக தாக்குதல்களையும் நடத்த திட்டமிட்டிருக்கலாம். மொத்தமாக இஸ்ரேலிய தாக்குதல்கள் பரவலான சேதத்தையும் அதிக உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தினால் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். இஸ்ரேல் எண்ணெய் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு அல்லது அணுசக்தி நிலையங்களை தாக்கினால் அல்லது மூத்த ஈரானிய அதிகாரிகளை கொன்றால் பதிலடி நிச்சயம் பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்று சுப்ரீம் தலைவர் அலி கமேனி உத்தரவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் 2 உறுப்பினர்கள் உட்பட 4 ஈரானிய அதிகாரிகள் கூறிய போது, ஈரானின் பரிசீலனையில் உள்ள பதிலடிகளில் 1000 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வரை சரமாரியாக ஏவப்படும் என்று கூறினார்கள். பிராந்தியத்தில் ஈரானிய ஆதரவு இயக்கங்களால் அதிகரித்த தாக்குதல்கள் மற்றும் பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்மோஸ் நீரணி வழியாக செல்லும் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் கப்பல் போக்குவரத்தை சீர்குலைப்பு ஆகியவற்றுக்கு மத்தியில் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் வந்துள்ளன. ஈரான் போரை விரும்பவில்லை என்று பகிரங்கமாக கூறுகிறது. ஆனால் இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல்களை தண்டிப்பது அல்லது பதிலடி கொடுப்பது ஈரானிய தலைவர்களுக்கு சவாலாக இருக்கும். அவர்கள் ஈரான் என்ற நாடு பலவீனமாகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடாகவும் தோன்றக்கூடாது என்ற நோக்கத்தில் உள்ளனர். குறிப்பாக ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லாவின் தலைவர்கள் உட்பட பல தளபதிகளை இஸ்ரேல் படுகொலை செய்த பின்னர் இஸ்ரேல் ஈரான் மீதும் நேரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரானின் பதில் மௌனம் என்றால் ஈரானின் பலவீனம் வெளிப்படையாக தெரிந்து போகும். ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் நடப்பதற்கு முன் கடந்த வியாழக்கிழமை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராஜி, இஸ்ரேலிய தாக்குதலுக்கு நமது பதிலடியின் வடிவம் விகிதாசாரமாகவும் கணக்கிடப்பட்டதாகவும் இருக்கும் என்று கூறினார். இஸ்ரேல் ஈரான் போர் பல மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு முழுமையான போர் குழப்பத்தை ஆழமாக்கும். காசா மற்றும் லெபனானில் போர் நிறுத்தத்திற்கான எந்த வாய்ப்புகளையும் அளிக்கக்கூடும். மேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவை இராணுவ நடவடிக்கைக்கு இட்டுச் செல்லும். சமீப கால வாரங்களில் பிராந்திய அரபு நாடுகளோடு தமது நெருக்கத்தை வலுப்படுத்த ஈரான் முயற்சி செய்து வருகிறது. அதே நேரத்தில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கு எந்த அரபு நாடுகளும் எந்த உதவியும் செய்தால் ஈரான் அந்த அரபு நாடுகளை முறையான இலக்காக மாற்றும் என்று எச்சரித்தது. ஈரானில் அதன் அரசை விட இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையணிக்கும் அதன் தளபதிகளுக்கும் செல்வாக்கு அதிகம். ஒரு தளபதி கூட இஸ்ரேலின் தாக்குதல்களை ஒரு பெரிய பதிலடிக்கு தகுதியற்றது என்று நிராகரிக்கவில்லை. மாறாக ஒரு மூத்த இஸ்லாமிய புரட்சிகர காவலர் தளபதி ஒரு உரையில் அனைத்து சியோனிஸ்களையும் அகற்றுவதாக அச்சுறுத்தினார். டெஹ்ரானில் இருந்து ஒரு தொலைபேசி பேட்டியில் அரசாங்கத்திற்கு நெருக்கமான அரசியல் ஆய்வாளர் நாசர் இமானி ஈரானிய பதிலடி பற்றி மற்றொரு பக்கத்தை கூறினார். அவரது கூற்றின்படி இஸ்ரேலின் தாக்குதலை ஒரு குறியீடாக எடுத்துக்கொண்டு பதிலடி பதிலடிக்கு பதிலடி என்று ஒரு பிங்க்வாங் விளையாட்டை தொடருவதை நாம் விட்டுவிட வேண்டும் என்பது இப்போது அரசு உயர்மட்டத்தில் ஒரு பரவலான சிந்தனை என்று அவர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ஈரானிய இராணுவ தளபதிகளின் கூற்றுக்கள் எப்படி இருந்தாலும் இஸ்ரேலுடன் ஒரு பெரிய போரை நடத்துவதில் ஈரான் உண்மையில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் இப்பகுதியில் எந்த நன்மையும் ஏற்படுவதை நாங்கள் காணவில்லை. இந்த கட்டத்தில் ஈரான் இஸ்ரேலுடனான போரை இருதலையில் அச்சுறுத்தலாக கருதவில்லை. ஆனால் நீண்டகால போர் அழிவுகரமானதாக இருக்கும் என்று ஈரானிய புதிய அரசு கருதுகிறது. அத்துடன் கடுமையான அமெரிக்க தடைகள் நீக்கப்படும் என்ற நம்பிக்கையில் மேற்கு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் புதிய அரசாங்கத்தின் திட்டங்களை தடம் புரள செய்துவிடும். ஈரானின் புதிய ஜனாதிபதி ஈரானின் மோசமான பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் என்ற கோஷத்தின் பலத்தில் தேர்தலில் ஜெயித்துள்ளார். இந்த காரணிகள் எல்லாமே இன்று நடந்த இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உடனடியாக ஈரான் பதிலடி கொடுக்கும் என்ற சாத்தியத்தை எல்லாது செய்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் மீதான தனது 2வது தாக்குதலில் டெஹ்ரானில் இருந்தபோது ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹானியா மற்றும் ஹெஸ்போல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா ஆகியோரின் மீதான இஸ்ரேலிய படுகொலை தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் கிட்டத்தட்ட 200 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது.
இஸ்ரேலை கட்டுப்படுத்தவும் போரை தடுக்கவும் ஈரானிய தலைமை வாஷிங்டனுக்கு மூன்றாவது தரப்பு ஊடாக செய்திகளை அனுப்புவதும் அரபு நாடுகளுடன் கூட்டணியை பலப்படுத்த முயற்சிப்பதும் ஈரானின் முக்கிய கூட்டாளிகளான ரஷ்யா மற்றும் சீனாவுடன் ஆலோசனை செய்வதும் என்று தீவிர ராஜதந்திர முயற்சியில் இறங்கியது. ஈரானிய ஜனாதிபதி திரு பெசஸ்கியான் இந்த வாரம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகிய இருவரையும் சந்தித்தார். அவர்களின் சந்திப்புகளுக்கு பின்னர் மத்திய கிழக்கு பகுதியில் ரஷ்யா, சீனா மற்றும் ஈரானின் கண்ணோட்டம் ஒரே மாதிரியாகவோ அல்லது மிக நெருக்கமாகவோ இருப்பதாகவும் ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் அவர் தெரிவித்த கருத்துக்களின் ஒளிபரப்பில் கூறினார். ஒரு முழு அளவிலான போரை ஈரான் சமீப காலத்தில் சந்திக்கவில்லை. 3 தசாப்தங்களுக்கு முன்னர் ஈராக்குடனான போர் முடிவடைந்ததிலிருந்து ஈரான் அத்தகைய குறிப்பிடத்தக்க வெளிப்புற அச்சுறுத்தலை எதிர்கொள்ளவில்லை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் கடல், வான், நிலம் மற்றும் சைபர் ஸ்பேஸ் ஆகியவற்றில் ரகசிய போரில் நீண்டகாலமாக ஈடுபட்ட நிலையில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரான் மீது குண்டுகளை வீசுவது குறிப்பிடப்படாத நிலையற்ற தன்மையை ஈரானுக்கு ஏற்படுத்திவிடும். ஈரானின் பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் இஸ்ரேலை விட மிக குறைவான இராணுவ கருவிகளுடன் பலம் குறைந்த விமானங்களுடன் இஸ்ரேலுடன் நேரடி தாக்குதல் போட்டியில் ஈடுபட்டுள்ளனர். இப்போது கடந்த பல வாரங்களாக இஸ்ரேலின் பதிலடியை எதிர்பார்த்து ஈரான் தனது ஆயுதப்படைகளை முழு விழிப்புடன் நிலைநிறுத்தியுள்ளது மற்றும் உணர்திறன் வாய்ந்த இராணுவ மற்றும் அணுசக்தி தளங்களில் வான் பாதுகாப்பை மேம்படுத்தியுள்ளது என்று 4 அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே தவிர ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஈரானிய இராணுவத்திற்கு கட்டளையிட்ட மூத்த ஜெனரல்கள் அந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இராணுவ திட்டமிடலை நன்கு அறிந்த இஸ்லாமிய புரட்சிகர காவலர்களின் 2 உறுப்பினர்கள் தெரிவித்தனர். காரணம், ஈரானை விட சிரியா மற்றும் ஈராக் இஸ்ரேலில் இருந்து குறுகிய தொலைவில் உள்ளன. சிரியா இஸ்ரேலிய எல்லையிலேயே உள்ளது. ஈரான் பல தசாப்தங்களாக லெபனானில் ஹெஸ்பொல்லா போன்ற ஆதரவு இயக்கங்களை உருவாக்கி இஸ்ரேலின் எல்லையில் ஈரான் மீது தாக்குவதை தடுக்கும் விதத்தில் தமது ஆதரவு பாதுகாப்பு படையை உருவாக்கியது. இப்போது அந்த கவனம் மாறிவிட்டது என்றார். ஹெஸ்பொல்லாவின் கட்டளை சங்கிலி மற்றும் இராணுவ உள்கட்டமைப்பை இஸ்ரேல் அளித்தது ஈரானுக்கான கணக்கீடுகளை புரட்டிவிட்டது. இப்போது ஹெஸ்பொல்லாவுக்கு பலத்த அடிகளுக்கு பின்னர் ஈரானின் தடுப்பு சக்தியின் பெரும்பகுதி குறைந்து விட்டது. தவிர ஈரானிய மக்கள் இஸ்ரேலுடன் ஒரு முழுமையான போருக்கு தயாராக வேண்டாமா, அவர்கள் தயாராக இருக்கிறார்களா, அதில் அவர்களுக்கு சம்மதமா? டெக்ரானின் தெருக்களில் ஹீப்ரு மொழியில் இஸ்ரேலை அச்சுறுத்தும் பிரச்சார சுவர் ஊதியங்கள் மட்டுமே ஈரானின் இஸ்ரேல் மீதான போரின் காணக்கூடிய அடையாளங்கள் என்று ஈரானிய குடியிருப்பாளர்கள் நேர்காணல்களில் தெரிவித்தனர். எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் இருட்டில் வைக்கப்படுகிறோம் என்று மார்க்கெட்டிங்கில் பணிபுரியும் 21 வயதான அசல் கூறினார். பழிவாங்கும் பயத்தில் தனது கடைசி பெயரை தவிர்க்குமாறு அவர் ஊடகங்களை கேட்டுக்கொண்டார். அரசாங்கத்தால் எங்களுக்கு தெரிவிக்கப்படாததால் நம்மை எவ்வாறு தயார்படுத்துவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. சமீப நாட்களில் நெருக்கடி மற்றும் பணவீக்கத்திற்கு பதிலடி கொடுக்கும் பொருளாதாரத்தின் பொதுவான அளவுகோள்களான தங்கத்தின் விலை அதிகரித்துள்ள நிலையில் ஈரானிய நாணயமான ரியால் டாலருக்கு எதிராக மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை ஈரானிய அரசாங்கம் சிவிலியன் ஆளற்ற விமானங்களை வானத்தில் இருந்து தடை செய்தது. மேலும் பெரும்பாலான வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் ஈரானுக்கான விமானங்களை நிறுத்திவிட்டன. இதனால் பயணிகளுக்கு குறைவான விருப்பங்கள், அதிகரித்த விலைகள் மற்றும் அதிக முன்பதிவு செய்யப்பட்ட விமானங்கள் உள்ளன. இஸ்ரேலுடனான போருக்கான ஆதரவு அரசாங்கத்தின் உறுதியான கருத்தியல் ஆதரவாளர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக தோன்றுகிறது. அவர்கள் சமூக ஊடக இடுகைகள் மற்றும் அரசு தொலைக்காட்சிகளில் தாங்கள் போராட தயார் என்று கூறுகிறார்கள். ஆனால் பல ஈரானியர்கள் நேர்காணல்களிலும் சமூக ஊடகங்களிலும் தாங்கள் விரும்பாத அல்லது ஆதரிக்காத போருக்காக இழுக்கப்படுவதை பற்றி கோபமாக இருப்பதாக கூறுகிறார்கள். டெஹ்ரானில் உள்ள 47 வயதான கலைஞர் ராய்கா, என்னை போன்ற நிறைய பேர் ஈரானில் அதன் அனைத்து பிரச்சனைகளுடனும் தங்கியிருந்து உயிர் பிழைக்க போராடுகின்றோம். எமது போராட்டம் துப்பாக்கியுடன் தொடர்புடையது அல்ல, பொருளாதார மேம்பாட்டுக்காகவே நாம் போராடுகிறோம். மற்ற நாடுகளுடன் போர்களில் நாம் ஈடுபடுவதை நான் விரும்பவில்லை. எனது நாட்டுக்கும் எனது மக்களுக்கும் தொடர்பில்லாத ஒரு விஷயத்திற்காக நான் இறக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார். இஸ்ரேலிய தாக்குதல் ஈரானில் நடந்துள்ள நிலையில் இதுதான் ஈரானிய பொதுமக்களின் நிலைப்பாடு என்று எடுத்துக் கொள்ளலாம்.